Hello, friends. Glad to meet you through Tamil Top Chaya YouTube channel. If you are new to the channel today, subscribe, like, share, and continue watching the channel. Let's go by video draft. Thanks to everyone who watched the video regularly. இன்றைய வசனத்தை தியானிக்க போகிறோம் வாங்க தியானிக்க போகலாம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ஏசாயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் ஊழியம் செய்த சுவிசேஷகர் ஹென்ரி மோர் ஹவுஸ் என்பவர் அடிக்கடி பிரசங்கம் செய்ய அமெரிக்கா செல்வதுண்டு அவ்வாறு அவர் ஒருமுறை அமெரிக்கா சென்றிருந்த போது ஏழை ஜனங்கள் வசிக்கும் ஒரு குடியிருப்பு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்கு ஒரு சிறுவன் பால் கடையில் கண்ணாடி பாத்திரத்தில் பால் வாங்கி கொண்டு வந்தான் வேகமாக வெளியே வந்த அந்த சிறுவன் கால் தவறி கீழே விழுந்தான் கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து நொறுங்கியது பால் முழுவதும் சிந்திப்போனது தன்னுடைய தாய் தன்னை அடிப்பார்கள் என்று அந்த சிறுவன் கதறி அழ ஆரம்பித்தான் உடைந்து போன கண்ணாடி பாத்திரத்தை மீண்டும் ஒட்ட வைக்கவும் முடியாது சிறுவனின் அழுகை அதிகரித்தது இதை பார்த்த சுவிசேஷகர் ஹென்ரி முர்ஹவுஸ் அந்த சிறுவனை அழைத்துக்கொண்டு கொண்டு அருகில் இருந்த ஒரு கடைக்கு சென்றார் அந்த கடையில் அவர் ஒரு புதிய கண்ணாடி பால் பாத்திரத்தை வாங்கிக் கொடுத்து பால் கடைக்கு கூட்டிக் கொண்டு போய் பாத்திரம் நிரம்ப பால் வாங்கினார் பின்பு அந்த சிறுவனை பத்திரமாக அவன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அவனை அவன் வீட்டு தாழ்வாரத்தில் இறக்கிவிட்டு அவன் கையில் பால் பாத்திரத்தையும் கொடுத்தார் பின்பு அந்த சுவிசேஷகர் அந்த சிறுவனிடம் இப்பொழுது உன்னை உன் அம்மா அடிப்பார்களா என்று கேட்டார் கண்ணீர் வழிந்து காய்ந்து போன கண்ணங்களில் அகன்று பரவிய சிரிப்போடு அந்த சிறுவன் இல்லை என் அம்மா என்னை அடிக்க மாட்டார்கள் ஏனெனில் நீங்கள் வாங்கி கொடுத்த பாத்திரம் நாங்கள் ஏற்கனவே வைத்திருந்ததை விட பெரியது என்றான் ஆம் பிரியமானவர்களே இதை போன்றதுதான் நம் தேவன் நம் மீது காட்டும் அன்பும் ஒருவேளை நாம் ஒரு சில தோல்விகளையும் இழப்புகளையும் நினைத்து கதறி அழுது கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் இழந்ததை விட மிக சிறப்பானதை நமக்கு மீண்டும் தர தேவன் வல்லுமையுள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய குறைவுகளை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிற பரமத்தகப்பன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் யோபு தன்னுடைய மிருக ஜீவன்களையும் தன்னுடைய ஏழு குமாரரையும் மூன்று குமாரத்திகளையும் இழந்தார் அவருடைய கண்ணீருக்கு அளவே இல்லை ஆறுதல் படுத்தவும் யாரும் இல்லை ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களும் அவருக்கு வேதனையைத்தான் கொடுத்தார்கள் யோபுவின் மனைவியும் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதில் அவரை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் ஆனால் யோபு விசுவாசித்த தேவன் யோபுவை கைவிடவே இல்லை தேவன் அவருடைய மீட்பராய் இருந்து அவர் இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொடுத்தார் இழந்ததை மட்டுமல்ல அதை போல இரண்டு மடங்கு திருப்பிக் கொடுத்தார் யோபுவுக்கு முதல் இருந்த மூன்று குமாரத்திகளையும் விட மீண்டும் பிறந்த மூன்று குமாரத்திகள் தேசத்திலேயே மிகவும் சௌந்தரியமான பெண்களாய் இருந்தார்கள் அம்ப்ரியமானவர்களே இதைப்போலவே உங்கள் இழப்புகளும் தோல்விகளும் எப்படிப்பட்டதா இருந்தாலும் தேவன் அதை மாற்றுவார் நீங்கள் இள்ளந்ததை விட மிக நேர்த்தியாக உங்களுக்கு தந்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் சோர்ந்து போக வேண்டாம் நம் மீட்பர் உயிரோட் இருக்கிறார் GOD BLESS YOU HAVE A BLESSED DAY Hello friends Glad to meet you to Tamil Top Chaya YouTube channel If you are New to the channel today? Subscribe, like, share, and continue watching the channel. Let's go by video draft. Thanks to everyone who watched the video regularly. Thank you.